ஸோ ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ ஒரு குவிக் ஷார்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் மெம்பர்ஷிப் பற்றி தான். மெம்பர்ஷிப்னு சொல்லும்போது இது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சில ஆடட் அட்வான்டேஜ் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெர்க்ஸ் இருக்குது. அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேரியன்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிசி ஆர்மின்னு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 29 rupees தான். அண்ட் இந்த 29 rupees நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பெர்க்ஸ்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ஜ் வரும். ஸோ லெவல் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ஜ் வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து இது 5 months நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து டோட்டலாக வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமுக்கு ரைட் சைடில் வரும். அண்ட் இது போடுறது மூலிமா உங்களோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பேட்ஜ், யா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அண்ட் வந்து டிஸ்கார்டில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். கேட்டு வாங்கினதான் தெரியும் என்ன எக்ஸாக்டாக யார் டிஸ்கார்டில் உங்கள் நேம் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன் கிடையாது, பட் யா ஃபஸ்ட் ஃபேஸ்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசி ஸ்குவாட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 18 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான் பே பண்ணுறது பண்ணாததும். அண்ட் இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் எமோஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம 4 emojis வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது காம்சலேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம பேட்ச், இந்த பேட்ச் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் மந்த் போடும்போது உங்களுக்கு இந்த பேட்ச் வரும், செகண்ட் மந்த் போடும்போது உங்களுக்கு இந்த பேட்ச் வரும். ஸோ கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஸோ 4 months வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி லைனாக 4 வரும். ஸோ 5th month போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும், ஸோ கிரீடம் வச்ச மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5th இல்லாமல் இன் ஃபியூச்சர் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைனாக வர மாதிரி. ஸோ அது வந்து பார்த்துக்கலாம் நாம. ஸோ மொத்தம் வந்து 5 விதமான பேட்ச் தான் பண்ணியிருக்கும். ஃபியூச்சர் வந்து நம்ம மாற்றணும்னா அது கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 6th வந்து புதுசாக கொஞ்சம் கொண்டு வர மாதிரி வேணால் பண்ணலாமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பேட்ஜஸ் இந்த பேட்ச் தான் மோஸ்ட்டாக பர்மனெண்ட்டாக இருக்கும். இதை முடிச்சிட்டிங்கன்னா தென் வந்து நம்மளோட எமோஜிஸ், ஆரம்பத்தில் இருக்கிற அந்த 4 emojis வந்து இது தான் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த கேமில் வந்து நான் ஒரு ஃபன்னி மூமெண்ட் வந்து ஒன்று நடக்குதுன்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் லைக் பண்ணுன்னு சொன்னேன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் நல்லதாக பண்ணால் ஜிஜி, இது நான் பயப்படுற மாதிரி, இதுவும் பயப்படுற மாதிரி, ஹாரர் கேமில் நான் ரியல் லைஃப்பில் ஐ மீன் அங்கே பயந்தேன்னா நீங்கள் வந்து இந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மெம்பர்ஸ் ஒன்லி. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் லவ்ஸ், ஐ மீன் என்பிசி லவ்ஸுமா, இது வந்து என்னென்னா இதில் ஆக்சுவலாக இதில் தான் பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் லைவ் Q&A ஃபார் மெம்பர்ஸுனுக்கு. மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட்னா இப்போ சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும்னு சொல்லி இருப்பீங்க, நிறைய வந்து லைனாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க, என்னால் வந்து படிக்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட்டில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் போடலாம், எல்லாத்தையுமே படிச்சிருவேன் நான். இது எப்படி இருக்குன்னா மெம்பர்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், நான் லைவ் பண்ணுறது எல்லோரும் பார்க்கலாம், பட் வந்து மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து லைவ் சாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் படிச்சுப்பேன். இது வந்து நான் அவங்களோட கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன், இந்த கமெண்ட் தான் படிப்பேன்னு சொல்லி கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா மெம்பர்ஸ் மட்டும் தான் லைவ் சாட் பண்ண முடியும் அந்த டைமில். ஸோ வந்து 100% எல்லாத்தையும் படிச்சிருவேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இது மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் Q&A வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ், இது வந்து நீங்கள் டீசெண்டான கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா டீசெண்டான ஆன்சர்ஸ், ஸோ பியூட்டிஃபுல்லான ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் என்பிசி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ கொஞ்சம் காஸ்ட்டு, பட் இந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி, இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய அக்கௌண்ட் வந்து ஆஃப் ஸ்டஃப்னு வச்சுருப்பேன். இதை வந்து ஹேக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட்டை, அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டெப் ரீபான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி கிட்டத்தட்ட 6 years யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த அக்கௌண்ட்டை. இதை வந்து இப்போ இனிமேட் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் என்ன உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 100% உங்களை ஃபாலோ பேக் கொடுத்துருவேன் நான், புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து கனெக்டிங் ஆன் சோஷியல் மீடியா ஒன்று முடிஞ்சிச்சு. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கார்ட் ரூல்னா உங்களுக்கு வந்து வேறு லெவல் ரூல் ஒன்று கொடுத்துருவேன் நான். நீங்கள் வந்து வேறு லெவல் என்பிசி இதில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே தனியாக தெரிவிங்க, என்னோடய டிஸ்கார்டில் தனி செக்ஷனில் வருவீங்க. ஸோ அது வந்து நான் இது மெயினாக நான் எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு யார் யாரெல்லாம் வந்து இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. மெம்பர் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது என்னோடய மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள் இதுக்கு வந்து என்ன இதுனா, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எல்லாரும் பார்க்க முடியும், ஆனால் மெம்பர்ஸ் ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து சாட் பண்ண முடியும், அதுவா? இது வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதை வந்து மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்கவே முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கிடையாது,
இது வந்து என்னோட நாலேஜ் ஷேரிங் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப்ல வந்து எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. சிக்ஸ் இயர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய யூடியூப் பற்றி பார்த்துறேன் நான். இந்த கோஆப்பரேட்டிலேருந்து எல்லாமே வந்து எனக்கு அத்தைப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். நல்லா உங்களுக்கு வந்து சொல்லித்தர மாதிரி வந்து பண்ணுவேன். என்னோட நாலேஜ் ஃபோட்டோஷாப், சோனி பெகாஸ் ப்ரோ, வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல், டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரும். அதுதான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம். நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க சீரியஸ்லி. ஸோ 600 இது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும். ரோல் மட்டும் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரோல் கொடுத்துருவேன், நான் செக் பண்ணிட்டு கொடுத்துருவேன். அடுத்து பகவான் பக்தன். இது வந்து நான் என்பிசி ஃபேமிலின்னு தான் வைக்கலான்னு சொல்லி பார்த்தேன், பட் என்பிசி ஃபேமிலின்னு வச்சாங்கன்னா அப்போ இவங்களாம் ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பகவான் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு வந்து அந்த பகவான் லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். பட் உங்களோட விருப்பம் தான் கைஸ், உங்களோட விருப்பம் தான். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் 100% கேம் ப்ளே பண்ணுவேன். அண்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ ப்ரீமியர் போடுறேன்னா, இல்லை ஒரு வீடியோ வந்து நாளைக்கு ஷெடியூல், நாளைக்கு ஈவினிங் ஷெடியூல் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூனே வந்துடுற மாதிரி இது வந்தது. ஸோ நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக இது எல்லாமே வந்துடும். அண்ட் புது புது பெருக்ஸ் வந்து நடுவில் ஆட் பண்ணிகிட்டு இருப்பேன். எமோஜிஸ் வந்து இப்போதைக்கு 4 எமோஜிஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம சேனலில் 5 மெம்பர் மேலே போனதான் 2 எமோஜிஸை என்னால் ஆட் பண்ண முடியும் கைஸ். ஸோ வந்து இதுதான் வந்து நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது. ஸோ டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாள் கழிச்சு வந்து மெம்பர்ஷிப் வந்து பண்ணுறோம் நம்ம. ஆல்ரெடி வந்திருந்தாலும் வெயிட் பண்ணி பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு எக்கச்சக்கமாக தேவை. முக்கியமாக வந்து என்னோடய இது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அ ஃபாலோ பேக், ட்ரஸ்ட் மீ சீரியஸ்லி. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ சீரியஸ்லி வந்து இது வந்து கொஞ்சம் வேறு லெவல் மூமெண்ட். ஸோ பாருங்கள், கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம் நம்ம. உங்களோட சப்போர்ட்ஸ் நமக்கு எக்கச்சக்கமாக தேவைப்படுது. இந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மெம்பர்ஷிப் போட போகிறேன்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை என்னால் மெம்பர்ஷிப் போட முடியல ப்ரோ, மணி இல்லைன்னா பரவாயில்ல, அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு சொல்லி அது சப்போர்ட் பண்ணுறது அந்த வேர்பலே போதும். மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு தனி ப்ரையாரிட்டி, மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கு தனி ப்ரியாரிட்டிலாம் கிடையாது. எல்லோரையும் நான் வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பேன். மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு என்னோடய நாலேஜை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் தெம் சம்திங், கிவ் தெம் சம் ஸ்டப்ஸ். சும்மா ஒன்று பே பண்ணக்கூடாது இல்லை, கரெக்டாக சும்மா அவங்க பே பண்ண போகிறது கிடையாது. இப்படி பேயிங்னா நான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணுவேன், ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒன்று, இல்லை அவங்க கேட்குறத வந்து நான் பண்ணுவேன். ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் கேட்குறாங்க, பப்ஜி கேம்ஸ் கேட்குறாங்க, இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கூடிய நான் விளையாடுவேன் அது லைவில். மெம்பர்ஸ் ஒன்லி லைவ், மெம்பர்ஸ் ஒன்லி இதில் வந்து பண்ணுவேன் நான். ஸோ அதுதான் கைஸ். ஸோ பாருங்கள், மெம்பர்ஷிப் வந்து எல்லோரும் சீக்கிரம் போட்டுருங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கரெக்டாக இந்த டேட் அன்றைக்கி மெம்பர்ஷிப் வருது, கரெக்டாக ஒரு 7:00 இல்லை 6:45 வந்துடும் மெம்பர்ஷிப். தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சீரியஸ்லி வந்து தட் மீன்ஸ் லாட் கைஸ், ட்ரஸ்ட் மீ. அப்ரூவ் ஆகிடுச்சு, டன் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோன்னா, அதாவது தமிழ் கேமிங் ஸ்டார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து மெம்பர்ஷிப் இருக்கும் பாருங்கள். எல்லோரும் மெம்பர்ஷிப் போட்டுருங்க, ரொம்ப லோ காஸ்ட்டில் போட்டிருக்கோம், பேராசை கிடையாது. 29 தான் போட்டிருக்கேன், 19 இருக்கான்னு பார்த்தேன், 19 இல்லை. ஸோ வந்து என்னோடய ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து மெம்பர்ஷிப் போட்டுடுங்க, மெம்பர்ஷிப் போட்டு பாருங்கள். நான் என்ன இது பண்ணுறேன்னா, என்னோடய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்பி போட்டு கிரீடம் இருக்கணும் 5-6 months. ஸோ அதுதான் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ, தட் மீன்ஸ் லாட். கண்டிப்பாக மெம்பர்ஷிப் போட்டுருங்க, ஷோ யுவர் சப்போர்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் மீட் யூ டுமாரோ, பை பை.